காலை இமாம் சுஃபியான தௌரி இமாம் சுஃபியான தௌரி கூறுகிறார்கள் ஒரு முறை நான் பள்ளிக்கு சென்றேன் அங்கு ஒரு மனிதர் கதறி கதறி அழுது துவா செய்து கொண்டிருந்தார் அவரை பார்த்து இமாம் சுஃபியான தௌரி கூறினார்கள் மற்றவர்களிடம் தன் நண்பர்களிடம் இவர் வந்து முகஸ்துதிக்காக இப்படி செய்கிறார் மற்றவர்கள் பார்ப்பதற்காக இப்படி செய்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள் சொல்லிவிட்டு சிலது காலம் கழித்து சொல்கிறார்கள் நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது நான் செய்த இந்த தவறினால் ஆறு மாத காலம் எனக்கு இரவு தொழுகை முடியாத நிலைமை ஏற்பட்டு விட்டது இரவு தொழுகை தொழுகின்ற பாக்கியத்தை நான் இழந்து விட்டேன் அவரின் நியத்தை குறை கூறியதால் என்று கூறினார்கள் மற்றவர்களுடைய நியத்தை குறை கூறுவது அது மிகப்பெரிய பாவமாகும் மேலும் அந்த பாவம் நமது நல் நல்ல அமல்கள் செய்வதற்கு ஒரு தடையாக இருக்கும் இன்னைக்கு பார்க்கலாம் சர்வசாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் டே உனக்கு தெரியுமாடா அவன் எதுக்கு அப்படி செஞ்சானே அவன் இதுக்கு தான் செஞ்சான் அப்படின்னு ஒருத்தவன் சொல்லுவான் இன்னொரு குரூப் என்ன சொல்லும் ஐய் உனக்கு என்னடா தெரியும் எனக்கு தாண்டா தெரியும் அவன் இதுக்காக செஞ்சான்டா பெருமைக்காக செஞ்சான்டா பொறாமைக்காக செஞ்சான்டா அவனுக்கு வவுத் தெரிச்சல்றான்னு சொல்லுவான் உண்மையாலுமே இவனுக்கு தாங்க வவு தெரிச்சல் இப்படியே குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி அவனும் செய்கிறதில்ல மற்றவங்களும் செய்ய விட்றதில்ல எதுவுமே செய்யறதில்லை மொத்தத்தில் இவனுங்க பேசின குறையில் இவனுங்க மாற்றி மாற்றி பேசிக்கிறதுல செஞ்சவனுக்கே மறந்துடும் போகிறது நான் ஏண்டா செஞ்சேன்னு அந்தளவு குறைகளை கொட்டி தீர்ப்பவர்களாக இருக்கிறார்கள் தான் தவறு செய்தால் வக்கீலாக மாறுவதும் அடுத்தவன் தவறுக்கு நீதிபதியாக மாறுவதும் இதையே பொழப்பாக வைத்து கொண்டு திரியும் மக்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ள வேண்டும்